அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் CO-36 அப்படிங்கிற நெடுகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். CO-36 தமிழ்நாட்டில் உள்ள கோவை வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 1973 இந்த நெல்ரகத்தை கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காங்க. IR-8 அப்படிங்கிற நெல்ரகத்தையும் CO-32 அப்படிங்கிற நெல்ரகத்தையும் இனக்கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல்ரகம் தான் இந்த CO-36 அப்படிங்கிற நெல்ரகம். இந்த நெல்ரகம் 130 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல்ரகமாக இருக்குது. இந்த நெல்ரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுதர குட்டைப்பயிராகவும் நீண்டு வளரக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்கும். இதனுடைய தானிய அமைப்பு நடுதர சன்ன ரக வகையை சார்ந்ததாக இருக்குங்க. இந்த நெல்ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 7500 கிலோ மகசூல் தரக்கூடியதாக இருக்குங்க. இந்த நெல்ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல்ரகம் நெல் சாகுபடியில் ஏற்படக்கூடிய குலை நோய் அப்படிங்கிற நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டதாக இருக்குங்க. அவ்வளவுதான் இந்த CO-36 அப்படிங்கிற நெல்ரகம் பற்றிய தகவல்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உழவர்களே.